தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். தமிழர்களினுடைய பண்டிகையில் தைப்பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. அந்த விதத்தில் பொங்கலினுடைய முதல் நாளான போகி பண்டிகை இன்னைக்குங்க. ஜான்வரி 13ஆம் தேதி என்னுடைய சின்ன மகளினுடைய பிறந்த நாளுங்க. இந்த நேரத்தை சிறப்பாக்குறதுக்காக நம்ம சேனலினுடைய 100வது வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறேங்க. இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல் வீடியோங்க. ஏன்னா இது 100வது வீடியோ. அன்பில் தமிழனினுடைய பர்த்டே இன்னைக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய சின்ன வயசு பசங்க போகி பண்டிகை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட இந்த வீடியோவை தொடங்கலாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போகி பண்டிகை ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த சிங்கார சென்னையிலையும் காலையில் 7 மணிக்கு மக்கள் வீட்டில் இருக்கிற பழசெல்லாம் போட்டு எரிக்கிறதுனால ஃபுல்லாக புகை மூட்டமாகவே எல்லா இடத்துலையும் பார்க்குறேங்க. பொதுவாகவே சென்னையில் பார்த்தீங்கன்னா போகிக்கு அடுத்த நாள் பொல்யூஷன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகுங்க. காரணம் இருக்கிற பழசெல்லாம் போட்டு மக்கள் எரிக்கிறதுனால சுவாசிக்கிறதுக்கு இன்னைக்கு காலையில் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்ததுங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா காய்கறி விற்கிறவங்க, அதே நேரத்தில் ஸ்ட்ரீட் எல்லாம் சுத்தம் பண்ணுறவங்க அவங்களுடைய கடமைகளை காலையிலேயே தொடங்கிட்டாங்க. ரோட்டில் எங்கேயும் குப்பை சேராமலையும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு எப்பவுமே ஊருக்கு சீக்கிரமாக வந்துடுவோம். இந்த வருஷம் இப்போ ஊருக்கு வர முடியாத சூழல் அப்படிங்கிறதுனால பாப்பாவோட பர்த்டேவை நாங்கள் வீட்லேயே செலிப்ரேட் பண்ணுறோங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நிறைய நிறைய நண்பர்களுக்கு நம்ம வாழ்த்து சொல்கிறதுக்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்பிற்கு வந்து வீட்டை விட்டு நம்ம எங்கேயும் வெளியிலையே போக முடியலையே, வீட்லேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வருத்தத்தோட இன்னைக்கு காலையில் உட்காந்து இந்த ஒரு டிராயிங்கை அவங்க வரைஞ்சாங்க. கோவிட் சுச்சுவேஷனால் நம்ம வெளியில் போக முடியாத ஒரு சூழல். ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அன்பிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நிறைய நிறைய சின்ன வயசு பசங்க அவங்களுக்கு வாசித்து வாழ்த்து சொன்னாங்க. இந்த வருஷம்தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம அன்பில் தமிழனினுடைய பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடுறாங்க. ஸோ உங்களுடைய விஷஸ் என்னுடைய குழந்தைக்கு கட்டாயம் வேணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழினி சமையல் சேனலாக இருந்த சுமதி சுலகம் சேனலாக மாறின இந்த சேனலில் 100 வீடியோ உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் நாம் போட்டிருக்குறோங்க. நீங்கள் இன்னும் இன்னும் நிறைய நிறைய சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் இந்த சேனலில் நிறைய நிறைய பெஸ்டான வீடியோஸ் கட்டாயம் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்பிலோட பர்த்டேக்காக ஸ்பெஷலாக தயாரித்த ஃபுட்டுங்க பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். ஸோ அதனால் இந்த ஒரு ரெசிபியை சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் இது குக் பண்ணங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சின்ன வயசு பசங்களுடைய ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆட்டத்தை பார்க்கலாங்க.
அப்படியா? இவ பேர் வந்து எலிப்புண்ணு. டெய்லர் வீட்டு பிள்ளையா? சரி சரி சரி. அவன் பேர் என்ன? பசங்களுடைய ஆடலும் அந்த வாசிப்பும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்ததுங்க. அன்பில் தமிழினிக்கு இந்த வாசிப்பை கேட்ட உடனே அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்க. நம்ம வெளியிலேயே போகலை அப்படிங்கிற ஒரு குறைய இவங்க தீர்த்து வச்சிட்டாங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சுமதி சுலகம் சேனலில் வரப்போகுதுங்க. எல்லாரும் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் முழுவதையும் பார்த்து எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் சந்திப்போங்க. Keep watching and keep supporting. Thank you. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். சோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதுல போஸ்ட் பண்றோங்க. சோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. Thanks for watching. See you in the next videoங்க.